பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் நான்காண்டு சாதனைகளை விளக்கும் நான்காண்டு நல்லாட்சி என்ற தொகுப்பு. விவசாயிகளுக்கு குறைந்த பிரீமியத்தில் பயிர் காப்பீட்டை ஏற்படுத்தி தரும் பிரதம மந்திரியின் ஃபசல் பீமா யோஜனா திட்டம் வேலூர் மாவட்டத்தில் செயல்படுத்துவது குறித்த ஒரு பார்வை. இயற்கை இடர்கள், பூச்சிகள், நோய்கள் ஆகியவற்றினால் பயிர்கள் விளையாமல் போகும் நிலையில் விவசாயிகளுக்கு நிதி உதவி அளிக்கவும் அதற்காக குறைந்த பிரீமியத்தில் காப்பீட்டு வசதியை ஏற்படுத்தி தரவும் பிரதம மந்திரி ஃபசல் பீமா யோஜனா என்ற பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் விவசாயிகளின் வருமானம் பாதிப்படையாமல் பாதுகாத்து அவர்கள் விவசாயத்தை தொடர்ந்து செய்து வருவதற்கு இந்த திட்டம் பேருதவியாக இருப்பதற்காக வேளாண்மைத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பயிர்களுக்கு காப்பீடு செய்யும் விவசாயிகள், காப்பீடு நிறுவனங்கள், தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள், பொது சேவை மையங்கள் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் மூலமாகவும் பிரீமியம் செலுத்தி காப்பீடு செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. நெல், மக்காச்சோளம், ராகி, எள், கம்பு, உளுந்து, பருத்தி, கரும்பு மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கும் காப்பீடு செய்யப்படுகிறது. அறிவிப்பு செய்யப்பட்ட பகுதிகளில் பயிர்க்கடன் கணக்கு வைத்துள்ள விவசாயிகள், விவசாய கடன் அட்டை வைத்திருப்பவர்கள் ஆகியோருக்கு காப்பீடு செய்யப்பட்டு வருகிறது. மேலும் பிற விவசாயிகள் அனைவரும் பயிர் காப்பீட்டை தங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் காப்பீடு செய்யவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் கடந்த நிதியாண்டில் 2015 விவசாயிகள் 35,414 ஏக்கர் வேளாண் பயிர்களை ஃபசல் பீமா யோஜனா திட்டத்தில் காப்பீடு செய்துள்ளனர். 2016 வந்து ஒரு எங்கள் பகுதியில் வந்து எல்லாரும் வந்து ஒரு 80 பேருக்கு மேலே பயிர் காப்பீடு இது பண்ணியிருக்காங்க. அதில் 16 பேருக்கு வந்து இழப்பீடு தொகை ஃபசல் பீமா யோஜனா மூலமா வந்திருக்குது. அதில் குறிப்பாக வந்து எனக்கு 55,000 ரூபாய், நானுக்கு 585 ரூபாய் இன்சூரன்ஸ் கட்டியிருக்கேன். எனக்கு வந்து 14,740 ரூபாய்க்கு எனக்கு வந்து இழப்பீடு தொகை, பயிர் இழப்பீடு தொகையும் வந்திருக்குது. அது வந்து இப்போ எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது எங்களுக்கு விவசாயத்தில். அதே மாதிரி எங்கள் கிராமத்தை சேர்ந்த எல்லாருமே வந்து பண்ணுறதுக்கு இப்போ ஒரு விறுவிறுப்பாக இருக்காங்க. 2016-17 நிதியாண்டில் பயிர் காப்பீடு செய்த 2,972 விவசாயிகளுக்கு 1,28,578 ரூபாய் காப்பீடு நிதி வழங்கப்பட்டுள்ளது. பிரதமர் ஃபசல் பீமா யோஜனா பயிர் காப்பீட்டு திட்டத்தை பற்றி மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் திரு பிரதீப் தீக்ஷித் கூறும்போது, 2016 கிட்டத்தட்ட நம்ம மாவட்டத்தில் 2,972 விவசாயிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளாங்க. அதை இப்போ அவங்க கிட்டத்தட்ட 1,20,00,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. ஸோ அனைத்து விவசாயி சாகுபடி பண்ணும்போது இந்த பிரீமியம் ஆல் பிஎஸ்சிசி நிறுவனம் மூலமாக அல்லது கமர்ஷியல் பேங்க், நேஷனலைஸ்ட் பேங்க் மூலமாக அல்லது பொது சேவை மையம் மூலமாக செலுத்த பிரதான மந்திரி ஃபசல் பீமா யோஜனாவுடைய நன்மை பயன்படுத்த என்று கேட்டுக்கொள்கிறேன். பொதிகை செய்திகளுக்காக அப்பாதுரை மோகன், வேலூர்.